வணக்கம். இன்றைக்கி நாங்கள் சில்வரில் போர்ஷன் எடுத்தோம். சில்வரில் போர்ஷன் எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு எங்களுக்கு 2000 ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீசியஸான ஒரு மெட்டல். அதாவது மார்க்கெட்டில் ரெண்டு மெட்டல் வந்து சொல்லுவாங்க, ப்ரீசியஸ் மெட்டல்னு சொல்லிட்டு ரெண்டு மெட்டல் சொல்லப்படுவோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு, இன்னொன்று வந்து சில்வர். அதாவது ஏன் இது ப்ரீசியஸ்னா, எப்போயுமே இது ரொம்ப விலை மதிப்பானது. எப்போயுமே மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், எக்கனாமியாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏறக்கூடிய மெட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில்வரும் கோல்டும் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஏறும். ஸோ அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் அண்ட் கோல்டு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும். அதில் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் மார்னிங்கில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இந்த லெவல்ஸ் வந்து எப்படி வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், இது எப்படி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிறது எப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். சில்வர். சில்வருன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீசியஸான ஒரு மெட்டல்ஸ்ன்னு சொன்னேன். அதாவது மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம், எக்கனாமிக்கில் அதுவும் ப்ராப்ளம், வார், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஃபஸ்ட்டாக ஒரு மெட்டல் ஏறும் அப்படின்னா அது கோல்டும் சில்வரும் தான் ஏறும். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீசியஸான மெட்டல்ஸ். இதனுடைய மதிப்பு வந்து கூடிக்கிட்டே போகும். ஒரு நாட்டுடைய பொருளாதாரமே வந்து யாருக்கிட்டக்க தங்கம் அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து வல்லரசுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யாருக்கிட்ட தங்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அந்த நாடே வந்து எவ்வளோ ரிசர்வில் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நாட்டினுடைய மதிப்பே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ப்ரீசியஸான மெட்டல்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டும் சில்வரும். ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸ் இந்த ஸ்டார்டிங் டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த நியூஸ் வந்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சில்வர் மட்டும் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸில் ரொம்ப ஹெவியாக வந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. மித்த எல்லா ப்ராடக்ட்டும் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மெட்டல் அதுன்ட்டு க்ரூடாயிலே கூட எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த வைரஸ் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹெவியாக வந்து டவுன் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து யூசேஜ் இல்லை. எந்த ஒரு பொருளுக்கும் யூசேஜ் இல்லைன்னா மதிப்பு இறங்கும். ஆனால் இங்கே வந்து சில்வருக்கும் கோல்டுக்கும் கதையே வேறு. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மொதல் விஷயமாக பொருளினுடைய மதிப்பு ஏறும் அப்படின்னா அது சில்வருக்கும் கோல்டுக்கும் தான் வந்து ஏறும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ரைசிங்கில் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ரைசிங்கில் ஏறிட்டே இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல 48,000லாம் தாண்டி ரொம்ப ஹெவியாகவே வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அப்பப்போ ஹெவியாக ரைஸ் ஆக இல்லைலாம் பார்த்தீங்க அப்படின்னா கூல் டவுன் காண்டி இறங்கவும் செய்யும். அதே சமயத்தில் ஏதாச்சும் நியூஸஸ் வந்துச்சுனாலும் அப்பையும் மார்க்கெட் வந்துட்டு இறங்கவும் செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறையா நியூஸஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இந்தியான்னு இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து லிபரலாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் எல்லா இடத்துக்கும் போகலாம், டிஸ்டன்சிங் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ரொம்ப, ஆனால் ட்ராவல் பேன் அதை மட்டும் வச்சுட்டு மித்த பேன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கல கொஞ்சம் கொஞ்சமாக ரீசால்வ் ஆகுது ப்ராப்ளம்லாம், இது ஏரண்டுக்குள்ளக்க மருந்து கண்டுபிடிச்சிருவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டே வந்து கொஞ்சம் கூலாக ஆரம்பிச்சிருக்கு. ஈவன் ஈக்விட்டிலாம் கொஞ்சம் ரைஸாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருந்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரைஸ் ஆயிரும். அதே மாதிரியே க்ரூட் ஆயில் அதுவும் வந்து பழையபடி அந்தளவுக்கு உச்சத்துக்கு போக கொஞ்சம் ஒரு வருஷத்தில் வந்து போயிடும். ஸோ எல்லாமே கொஞ்சம் ரைசிங்கில் இருக்கனால இப்போதைக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் பார்க்கப்படுது. அதே சமயத்தில் இந்த இயரண்டுக்குள்ளே வந்து மருந்து கண்டுபிடிச்சிருவோன்றதில் கவர்மெண்ட்ஸ் வந்து உறுதியாக இருக்காங்க. ஸோ அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈக்விட்டி எல்லாம் ஏற ஆரம்பிக்கும். ப்ரீசியஸ் மெட்டல்னுடைய வேலைலாம் கொஞ்சம் இறங்கும், அதுக்காண்டி ரொம்பலாம் இறங்காது, லைட்டாக வந்து இறங்கவும் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இன்ட்ராடேல எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி செல்லிங் ட்ரெண்ட், பையிங் ட்ரெண்ட்லேருந்து செல்லிங் ட்ரெண்டாக மாறுச்சு க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு. சரி, இந்த மாதிரி ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு, செல் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சில்வரில் இன்றைக்கி நாங்கள் வந்து ஓப்பனிங் ஆனவுடனே பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் வந்து போனோம். ஸோ செல்லிங் போனதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு 2000 வரைக்கும் ப்ராஃபிட் ஓப்பனிங்லேயே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
சில்வர் எங்களுக்கு வந்து மோர் தென் 6,000 மேலே ப்ராஃபிட்ஸ் வந்துருச்சு. ஸோ 6,000 மேலே ப்ராஃபிட் வந்தனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு சில்வரை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கட் பண்ணிக்கிறோம் போர்ஷனை. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் இறங்கினாலும் டவுனில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இறங்குது. ஏன்னா மார்க்கெட் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ப்ரீசியஸ் மெட்டல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகும்போது நல்லா பவர்ஃபுல்லாக ஏறுது, ஏறும்போது நல்லா வீச்சாக நல்லா சூப்பராக நிறைய பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணுது. பட் அதே சமயம் இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இறங்க மாட்டேங்குது, கொஞ்சம் லைட்டாக தான் வந்து இறங்குது. ஒரு 400 பாயிண்ட், 300 பாயிண்ட்ஸ், 500 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் இறங்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கவர் பண்ணி மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணுது. ஸோ டவுன் மார்க்கெட்டில் இப்போ எங்களுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுனால நாங்கள் இப்போ வந்துட்டு பெருசாக பாயிண்ட் வேணால் ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரையிலே புக் பண்ணிடலான்றதுனால இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணோம். ஸோ இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ட்ரி எப்படி எடுக்கிறது, இதனுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணி அப்படின்னா கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த கால்ஸ் மாதிரி இருக்கும். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். நன்றி.